காவல்துறை பாதுகாப்பு வழங்க கோரிய அதிமுக எம்பி சி வி சண்முகத்தின் மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். மகேஸ்வரி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாலாஜி, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்பியுமான சி வி சண்முகம் அவர்கள் கடந்த ஆண்டு தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவிப்பது என்னவென்றால், கடந்த 2006 சட்டமன்ற தேர்தல் அன்று தன்னுடைய வீட்டில் நுழைந்த மர்ம கும்பலானது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் தன்னுடைய மைத்துனர் கொல்லப்பட்டதாகவும் அதன் பின்னர் தனக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவிக்கிறார். ஆனால் கடந்த 2021 நவம்பர் மாதம் திடீரென அந்த பாதுகாப்பானது விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் தன்னுடைய துப்பாக்கி உரிமத்தையும் புதுப்பித்து தரவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவிக்கிறார். மேலும் தற்போது 2006 நடந்த சம்பவம் தொடர்பான வழக்கினுடைய அந்த சாட்சி விசாரணை கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பாதுகாப்பானது விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் அதற்கான காரணம் தற்பொழுது வரை தெரிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் குற்றம் ஒன்றையும் முன்வைக்கிறார். மேலும் பாதுகாப்பை விலக்கிய காரணத்தை கூற கோரியும் பாதுகாப்பு வழங்க கோரி கடந்த 2021 நவம்பர் மாதமும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதமும் அளித்த அந்த மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த மனுவானது இன்றைய தினம் நீதியரசர் ஜி சந்திரசேகர் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிடுகையில் கொலை தொடர்பான வழக்கினுடைய விசாரணையானது விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே எஸ் தினகரன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது பாதுகாப்பு வழங்க கோரி தமிழக அரசு மற்றும் பிஜேபிக்கு அளித்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை எனவும் மனு கொடுத்து ஓராண்டிற்கு மேலாகியும் தற்பொழுது வரை தமிழக அரசு பதிலளிக்கவில்லை என்றும் வாதங்களை முன்வைத்தார். இதையடுத்து நீதியரசர் சந்திரசேகரன் அவர்கள் பாதுகாப்பு கோரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் அளித்த அந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தற்போது விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.